இப்ப நீங்க சொல்றீங்க அது ரிலேட்டடா ஒரு ஸ்லைடு போடுறோம் ஒரு யூடியூப் பத்தி பேசும்போது ஒரு ஸ்லைடு போடுறோம் அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு மோர் ஆத்தென்டிக் அந்த மாதிரி இருக்குமா இல்ல அது 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 பி ரோல் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க பி ரோல் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு டேப் போடும் அந்த டேப் மேலே இன்னொரு ஃபுட்டேஜ் நம்ம போடுறது தட்ஸ் கால் பி ரோல் அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபார்மேட் தான் அதுதான் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஸ்லைடாக இருக்கலாம் இல்லைனா விஷுவல்ஸாக இருக்கலாம் இல்லைனா எனி இன்ஃபர்மேஷன் அது வந்து வியூவரை வந்து போர் அடிக்காமல் பொறுத்து தானே ஒரு முஞ்சே நிறைய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கறதுக்கு பதிலாக அதில் யூ கேன் ஐ ஹாவ் லாட் ஆஃப் கிளிப்பிங்ஸ் தட் வில் ஆட் வேல்யூ ஒன்லி ஒண்ணுமே இல்லாத வீடியோ இப்படி போகுது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம் அவ்வளவு நீங்க சொல்ற குவாலிட்டி எல்லாம் அதுல இருக்கு எடிட்டிங்ல என்னென்னமோ பண்றோம் நல்ல கண்டென்ட்டா கொடுத்துருக்கோம் ஆனா அது வியூ போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மன ஒரு சிக்கல் வந்து எல்லாருக்கும் இருக்குது அதை நீங்க எப்படி சொல்றீங்க அதுதான் சொல்றேன் அவர் வந்து கிளிக் பைட் தானே அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியூஸ்க்கும் காஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க நினைச்சு பாருங்களேன் அப்படி இவர் மனைவி விஜய் மகளின் மார்க் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு போட விஜயும் அஜித்தும் திடீர் சந்திப்பு அப்படின்னு போடுறாங்கன்னு வைங்களேன் அவர் வந்து லட்சக்கணக்கில் போட்டும் பட் ஆனா அவர் வந்துட்டு உங்களுடைய நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற 1000 வியூஸை கூட அவரால் சம்பாதிக்க முடியாது அதுதான் நீங்க வந்து அவர் அந்த அதை அவர் அதை புரிஞ்சுக்க உங்களுடைய வீக்னஸ் அந்த எப்போதுமே நீங்க லாட்ரி விற்கிறவர் எப்படி கவர்ச்சிகரமா பேசி வித்துருவார்ல அவர் இல்லைன்னா வந்து மந்திரவாதி எப்படி கவர்ச்சிகரமா பேசி உங்கள்ட்ட வந்து காசு பிடிங்கிறாரு அதே மாதிரிதான் அப்ப அதுக்கும் உண்மையில ஒரு டாக்டருக்கும் உள்ள நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அவர் கூட்டம் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் செய்யறது தொழில் தானே நேர்மையான தொழில் அதனால அது வந்து அதை பத்தி நம்ம சிரிச்சுட்டு போயிட வேண்டியது அதுக்கு அது அது வந்து பெரிய இம்பாக்டான ரொம்ப நாளைக்கு எல்லாம் இருக்க முடியாது லாங் ரன்ல எல்லாம் அவங்களால இருக்க முடியாது வியூஸ் கமெண்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனியா யூடியூப்ல இருந்து பே பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க இவங்க ஸ்டார்ட் அப் நினைக்கிறேன் ஆனாலும் பாருங்க இந்த கமெண்ட்ஸ் இந்த லைக் அப்படிங்கிறது வந்து இதுல யூடியூப்ல எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணும் இன்டராக்டிவிட்டி ஒரு வீடியோ வந்து இப்ப டிவில வந்து ஒரு வீடியோ போகுது அது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் அதிகபட்சமாக பக்கத்தில் இருக்கவர்கிட்ட தான் சொல்ல முடியும் முடிஞ்சு ஸ்டேஷனுக்கு முன்னாடி நான் லெட்டர் தான் எழுதி போட முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது என் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அது ஒன் ஆஃப் த மெஷரிங் பாயிண்ட்டே வந்து அதுக்கான இன்டராக்டிவிட்டி தான் எவ்வளோ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹவு என்கேஜிங் திஸ் வீடியோ இஸ் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது என்கேஜ்மெண்ட் ஸ்கோர் அதிகரிக்க தான் உங்களுடைய வீடியோ தரமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்கோரை எது முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒன்று உங்கள் பார்வையாளர் எவ்வளோ நேரம் பார்க்குறார் அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ நேரம் அந்த நீங்கள் கொடுத்த 5 நிமிடம் வீடியோவை எவ்வளோ நேரம் அவர் பார்க்குறார் அப்படின்றது ஒன்று அது வந்து என்கேஜ்மெண்ட் ஸ்கோரை நம்பர் ஒன் நம்பர் டூ லைக் அண்ட் டிஸ்லைக் அவர் லைக் பண்ணியிருக்காரா டிஸ்லைக் பண்ணியிருக்காரு பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் சம்திங் வித் யுவர் வீடியோ என்கேஜ் பண்ணுறாருல்ல அந்த வீடியோ அவர் என்கேஜ் பண்ண வைக்கிது லைக் இருந்தாலும் அது என்கேஜ்மெண்ட் தான் டிஸ்லைக் இருந்தாலும் அது என்கேஜ்மெண்ட் தான் ஸோ ஹீ இஸ் என்கேஜிங் மூணாவது வந்து அவர் கமெண்ட் போடுறாரு அப்படி கமெண்ட் அவர் டைம் எடுத்து கமெண்ட் போடுறாரு அந்த உங்கள் வீடியோவில் அப்போ அதுவும் ஒரு என்கேஜ்மெண்ட் தான் ஸோ லைக் டிஸ்லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே என்கேஜ்மெண்ட் தான் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்கேஜ்மெண்ட் ஸ்கோரை ஏற்றும் சப்ஸ்கிரைபருக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பணம் லைக்ஸ்க்கும் பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது எல்லாமே வந்துட்டு இப்போ மேபி ஜாயின் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர் உங்களுடைய லாயல் சப்போர்ட்டர் வந்து உங்களுக்கு மாதம் $1 இல்லைன்னா மாதம் வந்து $2 இல்லைன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் அவர் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இது மாதிரி அவருக்கு கொடுக்க முடியும் அந்த விதத்தில் ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உங்களுக்கு 1000 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பர் மந்த்னாலே அதுவே நல்ல இன்கமாக இருக்கும் ஸோ அந்த அப்படி தான் ஒரு இன்கம் இருக்கு இதுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கமெண்ட்ஸ்க்கும் பணத்துக்கும் தொடர்பில் நீங்கள் சொல்கிறது மெம்பர்ஷிப்பா ஆ மெம்பர்ஷிப் ஓகே அந்த மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன பண்ணணும் மெம்பர்ஷிப்புக்கு அதிலே பட்டன் இல்லை அதிலே ஒரு பட்டன் இருக்கும் எலிஜிபிலிட்டி மெம்பர்ஷிப்னு பண்ணணும் அதுக்கப்புறம் இல்லை அது ஒன்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டெப் 3-4 ஸ்டெப் தான் அந்த 3-4 ஸ்டெப் முடிஞ்சோடனே உங்களுக்கு இது கிடைச்சிரும் இல்லை அவசியம் இல்லை இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே லைவ் கூட எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல யூடியூப் லைவ் கூட ஆமா 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 இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா
இப்போ குழந்தைகளுக்கான கோப்பா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து இப்ப கீழே எல்லா வீடியோலயும் கேட்டுட்டே இருக்கு, நோ எஸ்ங்கிறத கேட்டுட்டே இருக்கு. ஆரம்பத்திலே நம்ம சேனல் செட்டிங்ஸ் பண்ணும் போதே பண்ணிடுறதா, இல்ல ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம இடையில ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் பண்றது சரியா? இல்ல ஆரம்ப சேனல் லெவல்லே அதை செட் பண்ணிக்கிறது தான் சரி. இல்ல ஒரு சில வீடியோ வந்துருச்சு அப்படின்போது அந்த பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் கொடுத்துட்டா போதும். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அதை போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கோப்பாவை பார்த்தாலே ஒன் டைம் டிக்ளரேஷன் தான். அதே மாதிரி ஒன் டைம் டிக்ளரேஷன்லேயே நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் அதையும் நம்ம கொடுத்துடலாம். இன்னும் கேட்டால் இது என்னுடைய சேனல் இது மாதிரி தான் அப்படின்னும் போது பேசிக் டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம வந்து கொடுத்தே வச்சிடலாம். ஸோ டு சேவ் டைம் மானிட்டைசேஷன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் ஸ்கிப்பபிள் ஆட், அது கிளிக் பண்ணி விடணும். அது வந்து சேனல் லெவல்லே பண்ணிட்டோம்னா அது ஈஸி, ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம அதை போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப எப்படி நம்ம அந்த கோப்பா ஆட் கொடுக்குறோம் இல்லையா ஒரு ஒரு வீடியோக்கும், அதே மாதிரி சேனல் லெவல்லே நான் ஸ்கிப்பபிள் ஆடுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அங்கேயே ஆன் பண்ணிடலாம். இப்ப குழந்தைகள் பங்கெடுத்துக்கிற வீடியோங்கிறது வேற, குழந்தைகளுக்காக நம்ம வந்து பண்றது பெரியவங்களுக்காக பண்ணுவோம். இப்ப வந்து உங்க குழந்தை வந்து சேட்டை பண்ணுதா, அதை எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க பேசுறாங்க, ஒரு பெரியவங்க கேக்குறாங்க. ஆனா அது குழந்தைகள் ரிலேட்டடான விஷயம் இல்ல. ரொம்ப 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 சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது குழந்தை அப்பியர் ஆகுதா, இந்த கண்டென்ட் குழந்தைகளுக்கானதா? ஆமா அதுதான் கேக்குறேன். அது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. இதுல இந்த கண்டென்ட் வந்து குழந்தை கணக்கானதுல உங்க அப்பா அம்மாவுக்கானதுன்னா அது குழந்தை கணக்கானது அல்லன்னு முடிவாயிடும்ல. ஓகே ஓகே ஓகே. நம்ம குழந்தைகளை பத்தி பேசினாலும் இப்ப கிட்ஸ் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு இருக்கு, ஆனா பெரியவங்க தான் கதை சொல்றாங்க அப்படிங்கிறப்போ பெரியவங்க தான் கேட்க போறாங்க. கன்சூமர் யாரு, பெரியவங்களா குழந்தைகளா? அந்த வீடியோ யாருக்கானது? இப்போ வந்து ஒரு ஒரு காக்கா பாட்டி வடை சுட்ட கதை நான் வந்து ஒரு சொல்றேன், அது யாருக்கான, யாரு அது யாரை நோக்கி அந்த அந்த கதையை நான் சொல்றேன், குழந்தைங்களை நோக்கி சொல்றேன்னா அப்ப அது தட் கண்டென்ட் மென்ட் ஃபார் கிட்ஸ் சரிங்களா? அப்போ அது குழந்தைகளுக்கான கண்டென்ட், அப்போ அதுல வந்து மானிட்டைசேஷன் கிடையாது. அதுதான் அதுல உள்ள இஷ்யூ. இல்ல நான் அதே கதையை குழந்தைய வச்சு சொல்றேன் அப்படின்னும் போது குழந்தையும் அப்பியராது, அது குழந்தைக்கானதாகவும் இருக்கு, அப்ப அதுக்கும் மானிட்டைசேஷன் கிடையாது. இதான் இப்ப மானிட்டைசேஷன் இல்லாம பண்ணிருக்காங்களா? ஆமா இல்ல அது இப்போ இப்ப என்ன குழந்தைகளுக்கான ஆடுங்கிறது வந்துட்டு தானே இருக்கு, சின்ன லெவல சின்ன லெவல வந்துட்டு தானே இருக்கு. இல்ல குழந்தைகளுக்கான கண்டென்ட் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆட் வராது. இப்போ நிறைய சேனல் அது இப்போ சுச்சு டிவி மாதிரி நிறைய குழந்தைகளுக்காக இது பண்றதுல வந்து அவங்களுக்கு கீழே வந்து குட்டியா ஸ்டிஃப் ஆடு மாதிரி ஒண்ணு வருது இல்லையா? அது வந்து சி அது வந்து நீங்க வந்து எல்லா சேனலுக்கும் வரும், அதுதான் அவனுடைய பேசிக் இன்கம். அது சம் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆகுது இல்லையா யூடியூப்ல இருந்து, அதுக்காக அது. பட் நார்மலா எனக்கு தெரிஞ்சு சேனல் லெவல்ல அவங்க மார்க் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா வீடியோ லெவல்லையும் மார்க் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னைக்காவது மாட்டினாங்கன்னா காலி. ஓகே ஓகே ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லாக்டவுன்ல, நிறைய பேர் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, குழந்தைங்களும் நிறைய சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கே நிறைய மெசேஜஸ் வந்துருக்கு குழந்தைங்க ஆரம்பிச்சதுலயே. இப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆனோன்னா நல்லா வியூ போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு 6 வயசு 6வது படிக்கிற பாப்பா ஆரம்பிச்சிருக்குன்னா அது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ரெண்டு குழந்தைங்க பேசுற மாதிரி எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பெரிய உழைப்போட தான் பண்றாங்க. நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. இப்ப இவங்களோட நோக்கம் பின்னால வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, இப்ப இமீடியட்டா இல்லாட்ட கூட. இப்ப இவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன, குழந்தைகள் ஆரம்பிக்கிறது இல்ல குழந்தைகள் பத்தியான பேசுறது குழந்தைகளுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யறது எல்லாம்? என்னைய பொறுத்தவரையும் குழந்தைகள் வந்து பணத்தை பத்தி இந்த வயசுல யோசிக்கவே கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா மழலைன்றது அது வந்து தப்பு பண்ணும், விளையாடணும், சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அடி வாங்கணும். அது அது அப்போதான் அதோடைய மொத்த மனநிலையும் வந்து நல்லா வளருமே ஒழிஞ்சு இன்னைக்கு நான் காசு இன்னைக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற இதுவே வரக்கூடாது. திஸ் மை ஐடியா, திஸ் மை பிரின்சிபல். ரெண்டாவது குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பார்க்க, இந்த சட்டத்தோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு குழந்தைங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கறது தான். நீங்கள் வந்து யூடியூப்னு நினச்சி பார்க்குறீங்க, இந்த டேலண்ட் ஷோன்ற பேரில் குழந்தைங்களை இப்படி பேஸ்ட் மாதிரி பிதுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேலண்ட் ஷோ இந்தியா காட் டேலண்ட், அமெரிக்கா காட் டேலண்ட், அந்த குழந்தைய வந்து குழந்தைய மாதிரியே பயன்படுத்துறதுல அது எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது அந்த 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 ப்ரோக்ராம்ல. நாளைக்கு அந்த குழந்தை யாரை கேட்டா என்னை இது மாதிரிலாம் பண்ணீங்க, என்னை ஒரு காட்சி பொருளா ஏன் மாத்தினேன் அப்படின்னு அது கேட்கும்போது, அதுக்கு அது மேஜராகி மேஜரான ஒரு ஒரு ஏஜ்ல வந்து கேட்கும்போது அதுக்கு யார் பதில் சொல்றது? என்னை வந்து நான் கிறுக்குத்தனமா ஏதோ உளர்னா அந்த வீடியோ எடுத்து நீ வந்து வைரல் ஆக்கி விட்டு எனக்கு இன்னைக்கு அந்த குழந்தை அந்த எனக்கு அந்த வீடியோ எனக்கு பிடிக்கலையே இன்னைக்கு பாக்குறதுக்கு, ஏன் என்னை வந்து கிளவுன் மாதிரி ஆக்கினு அந்த குழந்தை நாளை கேள்வி கேட்டுச்சுன்னா என்ன பதில் சொல்றது? அதுக்காக தான் இந்த அப்புறம் அந்த குழந்தைங்களை வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறது, குழந்தைங்களை பேச வைக்கிறது, எதுக்கு அவங்கள வந்து ஒரு காட்சி பொருளா
இப்ப நான் ஒரு அடல்ட், நான் வந்து என்னை வந்து காட்சி பொருளா நான் வந்து பயன்படுத்தி நான் என்னுடைய சொந்த முடிவு நான் ஆடுறதும் பாடுறதும் இது பண்றதும். அப்ப அந்த குழந்தைங்களுடைய சொந்த முடிவுல அது பண்றாங்களா அப்படி இல்லைன்னா கிடையாது. அம்மா அப்பாக்களோ இல்ல இந்த சமூகமோ அவங்க மூலம் மேல போடுற பயங்கரமான பிரஷர் ஒண்ணு இருக்குல்ல. ஒரு டிவில வந்து ஒரு பொண்ணு பாட்டு பாட வருதுன்னா சூப்பர் சிங்கர்னே வச்சுமே, அது எவ்வளவு நேரம் பிராக்டிஸ், எவ்வளவு அது என்னன்னா டிவில அதுக்கு மேல உள்ள பிரஷர் எவ்வளவு, அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும் அப்படின்றது, இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தை நம்ம மதிச்சு தான் நம்ம போகணுமே ஒழிஞ்சு அதை வந்து பணம்னு பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த குழந்தைங்க பண்றவங்க அவங்க என்டர்டைன்மெண்ட்டை வந்து அதில் பண்ணட்டும், அதை வந்து ஒரு பதிவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ஜாலியா இருக்கலாம், அதை விட்டுட்டு அதுக்குள்ள போய் அவங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. யூடியூப் போல வேற தளங்களும் இருக்குதா? இப்ப யூடியூப்ல என்ன இருக்குன்னா, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ வந்து டெலிட் பண்ணிருக்காங்க, யூடியூப்ல இருந்து டெலிட் பண்ணிருக்காங்க. கேட்டதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அந்த விதிமுறைகளுக்கு உட்படாததுனால அந்த COVID-19 பத்தி போட்ட வீடியோ வந்து இது பண்ணிருக்கு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணியும் அப்பீல் போட்டும் அது வந்து கேரி ஆகல. இப்ப இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய கண்டென்ட்ல வந்து இந்த மாதிரி யூடியூப் வந்து அதை வந்து நீக்கும் போது வேற தளங்கள் யூடியூப் மாதிரி இருந்தா அதுல போட்டுக்கலாம்ல, அதுல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத தளங்கள் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஈவன் அன்லெஸ் நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் சேனலாக போகணும்னு அமெரிக்காவில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எதை வேணாலும் போடலாம், அங்கே வந்து யாரும் உங்களை வந்து பண்ணவே முடியாது. பிகாஸ் அவங்களுடைய த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கான அந்த சட்டம் வந்து மிக மிக ஸ்ட்ராங்காக அங்கே இருக்குது. மற்ற எல்லா ஊர்லேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்னா யூடியூபுக்கும் போட்டியாளர்கள் இருக்காங்க. ஃபேஸ்புக்குக்கும் யூடியூபுக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சண்டையே வந்தது. பிகாஸ் ஃபேஸ்புக் வந்து வீடியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே யூடியூபுக்கும் அவங்களுக்கு முட்டிச்சு. இன்னைக்கு வந்து யூடியூபுக்கு ஈக்குவலாக அதுலேயும் மானிட்டைசேஷன் ஆப்ஷன் வந்துருச்சு. யூ கேன் மேக் மணி பை அப்லோடிங் வீடியோஸ் இன் ஃபேஸ்புக். அதே மாதிரி ட்விட்டர் இட்ஸ் கோயிங் டு கம். இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல, மேபி இன்ன அனதர் இந்த 2020 எண்டில் அவங்க வந்து அவங்க வந்து மானிட்டைசேஷன் ஆப்ஷன் எடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி அமேசான், உங்களுக்கு ஆல்ரெடி அமேசான் பிரைம் பற்றியெல்லாம் தெரியும், அவனும் விஓடி பிளான் பண்ணிட்டு இருக்கான், ஹீ இஸ் கோயிங் டு கம். ஸோ நான் யூஎஸ் போயிருக்கும்போது வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையை வந்து அமேசான் தான் வாங்கி வச்சிருக்கான். எதுக்கு வாங்கினாங்கன்னு அங்கே இருக்கவங்களுக்கும் புரியல. இப்போதான் அவங்க ஓ ஓகே இப்படி எல்லாம் வரப்போறான் போல இருக்கு அப்படின்னு இப்போதான் அவங்க புரியணும். ஸோ அமேசான்லேயும் அது வரப்போது. அது மாதிரி ட்விச் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரே கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போடலாம், ட்விட்டரில் போடலாம் அது மாதிரி ஒரு காலம் வரும். அமேசான்லேயும் போடலாம், ஏதாவது ஒரு இடத்துல அது ஹிட் ஆகி அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அது கண்டிப்பாக வரும். இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே ஓகே, இப்போ யூடியூப்ல போடுற அதே வீடியோவே ஃபேஸ்புக்லயே அப்படியே அப்லோட் பண்றதா? ஏன்னா ஃபேஸ்புக்ல எப்படி வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இதுல இப்போ பேஸ்ட் பண்ற வீடியோ அதுல போடுறதா, இல்ல லிங்க் அதுல போட்டு அதுல வீடியோ பாக்குறது மாதிரி வைக்கிறது? இல்ல, இது நீங்க அவுட் அடிக்கும் போது ஒரு காப்பி இருக்கு இல்லையா, ஒன்னு அப்லோட் பண்ண யூடியூப்ல அப்லோட் பண்ண அதே வீடியோவை எடுத்து ஃபேஸ்புக்ல பண்ணும். நாட் கிராஸ் ப்ரொமோஷன் கிடையாது, லிங்க் எடுத்து போடுறது டவுன்லோட் பண்ணி போடுறது கிடையாது. நீங்க வந்து அப்லோட் அடிக்க ஒரு காப்பியை அங்க அப்லோட் பண்ணிட்டு இன்னொரு காப்பியை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட. இப்போ யூடியூப் பொறுத்தவரை 1000 சப்ஸ்கிரைபர்கள் 4000 மணி நேரம் பார்வையாளர்களை கடந்ததுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் வருது. அது மாதிரி ஃபேஸ்புக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்ல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அங்கேயும் 4000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஒரு பேஜா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கான பர்சனல் அக்கௌண்டா இருக்கக்கூடாது, அது ஒரு ஃபேஸ்புக் பேஜா இருக்கணும். அந்த பேஜா இருக்கும்போது அதுக்குன்னு இவ்வளவு ஃபாலோவர்ஸ், 4000 ஃபாலோவர்ஸ் தான் நினைக்கிறேன், 4000 ஃபாலோவர்ஸ், ஏதாவது ஒரு வீடியோ உங்களுடைய வீடியோஸ் வந்து இவ்வளோ வாட்ச் அவர்ஸ் அது அட்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிடும். நம்ம இதில் வந்து யூடியூப்பை பொறுத்தவரை இல்லை வெப்சைட்டை பொறுத்தவரை கூகுள் ஆட்ஸன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அதுலேயும் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஆமாம், ஆட் சாய்ஸ்னு ஒன்று, இப்போ கூகுள் ஆட்ஸன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஆட் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட் சாய்ஸையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து ஒரு ரயில் அப்படின்ற ஒரு லைவ் ரயில் அப்படின்னு ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஆஸ்திரேலியன் பேஸ்ட் ஒரு அந்த பேஸ் அந்த கம்பெனியை தான் ஃபேஸ்புக் வாங்கிச்சு. அவங்களது வந்து இந்த வீடியோவுக்கு ஆட் கொடுக்குற டெக்னாலஜி, அதை அவங்க யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் வீடியோவில் அகெயின் ஃபேஸ்புக் கம்பெனி தான் அது, ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு ஆட் போட்டு உங்களுக்கான பைசா கொடுத்துருவாங்க, அவங்க பைசா அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது
யூடியூப்ல வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணும்போது அதுல வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நீக்கிறது வந்து ரொம்ப சுலபமா நடக்குது. சமீபத்துல தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு இஷ்யூஸ் நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வீடியோவை நீக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து உரிமை இருக்கு? யூடியூப் வந்து இப்ப நம்ம அப்லோட் பண்றோம், அந்த ஓனர் அப்லோட் பண்றாருங்கிறப்போ அதை யூடியூப் தான் ரிமூவ் பண்ண முடியும். ரெண்டு பேர் தான், ஒன்னு நானே பண்ணிக்கணும் இல்ல யூடியூப் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும். இடையில அழுத்தங்கள் கொடுக்கறது இல்ல வந்து நிறைய விஷயங்கள் ஏதாவது பண்ணி இதை ரிப்போர்ட் அடிச்சு அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணி தான் அந்த வீடியோவை நீக்கிறதுக்கான அழுத்தம் கொடுப்பாங்களா? மூணு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒன்னு வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டார்ல கோவிட் ரிலேட்டடான்னு. அப்ப கோவிட் ரிலேட்டடா டாக்டர் தணிகாச்சலம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. நான் விட்டா நான் சைனாக்கே போறேன், ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பயங்கரமா பேசினாரு. ஓகே, அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் வந்து பிளாக் பண்ணிச்சு, எங்களுக்கும் பிளாக் பண்ணாங்க. ஏன்? பிகாஸ் அவர் வந்து அன்னைக்கு வந்து அன்சைன்டிஃபிக்கான மெத்தட்ல அவர் சொல்றாரு. இப்ப அவர் சொல்ற வாதம் நமக்கு என்னவோ சரியா இருக்கும், சித்தா மெடிசன் உண்மையிலேயே உலக அரங்கில்ல இஸ் இட் அ ப்ரூவன் மெடிசன் ஃபார் கோவிடானா இல்லை, அப்படி எந்த ரிசர்ச் ஆர்டிக்கலும் இதில் எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் அதை ஒத்துக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய அரசு அது பண்ணுது. அப்போ இது மாதிரியான உலகம் தட்டையானது அப்படின்னு நான் வந்து வீடியோ பண்ணுறேன். இல்லைன்னா நிலாவில் வந்து யாருமே கால் பதிக்கலை, அது மொத்தமும் ஃபேக்கு அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். இது மாதிரி அடிப்படை அறிவியலுக்கு புறம்பா நான் பண்றேன் அப்படின்னும் போது அதை யூடியூபே முன் வந்து தடை பண்ணும். அதுக்கு நீங்க அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணும்போது உங்களுடைய காரணங்களை நான் எஜுகேஷனுக்காக பண்ணேன், இல்லைனா இப்படி ஒரு உங்களுக்கான நியாயங்களை உங்களுக்கு சொல்லலாம். அப்படி சொல்லும்போது எஸ் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆனா அந்த வீடியோ அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது டெலீட்டட் தான். இட்ஸ் நாட் டெலீட்டட், இட்ஸ் பிளாக்ட். நோபடி கேன் டெலீட் யுவர் வீடியோ. அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ஆனால் அது லிட்ரலி ஸ்பீக்கிங் அது அங்கே தான் இருக்குது, ஆனால் மக்களுக்கு யாருக்கும் போய் சேராது. ஓகே, டெலீட் அப்படின்றது இந்த இன்டர்நெட்டில் எதுவுமே டெலீட்டே கிடையாது. இட் இஸ் நாட் ஷோன் டு யூ, இட் இஸ் ஹிடன். இதுதான் வந்து உள்ள நிதர்சனமாக டெலீட் பண்ணிட்டாரு பரவாயில்லன்னு அப்படிலாம் எதுவுமே பண்ணாது. அது எவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் வேணாலும் அதை எடுத்துடலாம். ஸோ அது அங்கே ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு இது வந்து ரஜினிகாந்த் தரப்புலேருந்து நீதிமன்றத்துலேருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி ஒரு வீடியோவை எனக்கு பிளாக் பண்ணாங்க. அது வந்து பை கோர்ட் ஆர்டர். அப்போ நம்ம வந்துட்டு கவுண்டர் நோட்டீஸ் கொடுக்க, இல்லை அவங்க வந்து வேணும்னே இதை பண்ணியிருக்காங்க, நான் வந்துட்டு என்னுடைய வக்கீல் மூலமாக நான் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து வி வில் ஃபைட் திஸ் இன் த கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா அது உனக்காச்சு இன்னொருத்தனுக்காச்சு, நீ ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் வந்த அப்புறம் பார்த்துங்கன்னு சொல்லி விட்ருவாங்க. தட் இஸ் ரெண்டாவது. இல்லை ஒரு கோர்ட் மூலமாக உன்னை வந்து இது பண்ணலாம். அதுக்கடுத்தது அரசாங்கம், இப்போ இந்திய அரசு, தமிழக அரசு, தமிழக அரசுடைய சைபர் செல், இவங்க வந்து நினச்சா உங்கள் வீடியோவை அது யூடியூப்க்கு அனுப்பி டெலீட் பண்ண, ஐ மீன் ஹைட் பண்ணவங்களுக்கு டெலீட் கிடையாது. நாளைக்கு அந்த போலோ நீதி ஐ மீன் அந்த அரசு எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி இல்லை இந்த கோர்ட் இந்த இதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பாயிச்சுன்னா யூடியூப் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மூணு விதத்தில் ஒரு வீடியோவை இங்கே தடை பண்ண முடியும். ஆமாம், அது சேனல் லெவல்லையும் சரி வீடியோக்கள் சரி, உங்கள் சைடு நியாயம் இருக்க பட்சத்தில், உங்கள் சைடுக்கு வந்து நீதி கிடைக்கிற பட்சத்தில் யூடியூப் பொறுத்தரையும் அவனை பொறுத்தரையும் சண்டையா நீங்கள் பார்த்துங்க என்னை தலையிடாதீங்க அப்படின்னு அவன் தனியாக வந்துடுவான். ஹி வில் கம் அவுட் ஆஃப் இட். நீங்கள் வந்து பார்த்துட்டு முடிவுப்பா இதுதான் முடிவாயிடுச்சுன்னு அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா தென் ஹி வில் டூ இட். டிஸ்லைக் பத்தி சொன்னதுனால இந்த கேள்வி, இப்ப எக்கச்சக்கமா டிஸ்லைக் மில்லியன் கலக்கு டிஸ்லைக் வாங்கினா யூடியூபே நினைச்சு ஐயோ இந்த வீடியோ ஏதோ சம்திங் தப்பா இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் என்கேஜ்மெண்ட் தான், அப்படிலாம் நீக்காது. அப்படிலாம் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அன்லஸ் அந்த பர்டிகுலர் அரசியல் கட்சி அந்த வீடியோவை டெலீட் பண்ணாதான், இல்லைனா கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கலாம். கமெண்ட் ஆஃப் பண்ண, அது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் புறம்பானது. என்னை வந்து ஒருவன் எந்த அளவுக்கு நான் நல்லவர்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் அன்னைக்கு இவர் மோசமானவர்னு சொல்றதுக்கும் அவருக்கு வந்து உரிமை இருக்கு. அந்த அந்த ஜனநாயகத்தை கூட நான் அனுமதிக்கலன்னா நான் எப்படி ஒரு ஜனநாயகவாதி? இப்ப யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் என்ன? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க வந்து பழைய வீடியோக்கள் பார்த்துட்டு, இப்ப இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னால இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்திருக்கு. ஏற்கனவே 10,000 வியூ வந்தாவே இவ்வளவு பேர் பார்த்தாவே இவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இப்ப ரொம்ப கம்மியாயிருக்கு, ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாயிருக்குன்னு யூடியூபர் சொல்றாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய விதிகள் என்ன அப்படிங்கிறது? இல்ல, இது ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா இருக்க ஒரு ஒரு இஷ்யூ. எஸ்பெஷலி நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன்,
நான் வந்து ஒரு ஒரு மஞ்சள் பொடி தயாரிக்கிற ஒரு நிறுவனம் நடத்திருக்கேன். எனக்கு வந்து COVID-19 எனக்கு வந்து ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எதை பண்ணுவேன்னா, ஏன்ப்பா இவ்வளவு நாள் விளம்பரம் கொடுத்துருந்தீங்களா, அந்த விளம்பரத்தை நிறுத்துங்கப்பா, எதுப்பா இந்த நேரத்தில் போய் விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்றத விளம்பரத்தை தான் ஃபர்ஸ்ட் நிறுத்துவாங்க. அதுதான் அன்வான்ட் அப்படின்னு போது, இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமுமே விளம்பரத்தை தான் நம்பி இருக்கு அப்படின்னும் போது, விளம்பரத்தை நிறுத்துறது தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ அது வந்து யூடியூப் மட்டும் இல்லை, டெலிவிஷனில் தொடங்கி பிரிண்ட் எல்லாருக்குமே இந்த 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 COVID-19 பீரியடில் அடி தான் அது வந்து, அதோடைய வெளிப்பாடு தானே குறைஞ்சு. மற்றபடி ஏர்னிங் வந்து அதனால தான் ஏர்னிங் குறைஞ்சது. ஓகே ஓகே ஓகே. மற்றபடி புதிய விதிகள் எதுவும் மாறல மாறலையா? வாதி விதிகள் இல்ல 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 இல்ல, எந்த எந்த புதிய ரூல்ஸும் வந்தது இல்ல, வரல. ஓகே ஓகே. இல்ல இப்பலாம் பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து இந்த மாதிரி பாலியல் குறித்து இருக்குதா, அது குறித்து இருக்குதா, இது குறித்து இருக்குதா, அது செல்ஃப் அது வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன். ஏன்னா இப்போ சென்சார் சி 1000 இருந்தாலும் இந்த கம்பெனி யூடியூப்ன்றது எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா, அமெரிக்காவுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. அமெரிக்காவில் சென்சர்ஷிப்ன்றது இல்லை, அது வந்து அவங்களோட அடிப்படை சுதந்திரத்துக்கு, பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரானது அங்கே சென்சர்ஷிப் அப்படின்னும் போது. ஆனால் அது இல்லைன்றதுனாலே, இது உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுனாலயே இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவர் வந்துட்டு இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பத்தி பேசலாம்னும் போது இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது, அப்போ அவனுடைய பிளாட்ஃபார்ம் அவன் சரி பண்ணும். அப்போ அதுக்காக தான் செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்கறான். இது வந்துட்டு இதுல வந்துட்டு டெரரிசம் பத்தி பேசுறீங்களா, இதுல வந்து வார் பத்தி பேசுறியா, இதுல வந்து செக்ஸ் இருக்கா, இதுல வந்து எவ்வளவு நேரம் கிஸிங் சீன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷன் அவன் கேட்கறான். ஏன்னா நம்ம அதை சரியா சொல்றோமா இல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம சொல்றதையும் அந்த மெஷினும் உட்காந்து ரிலேட் பண்ணி பார்க்கும். இல்ல நம்ம சொல்றதும் மெஷின் கண்டுபிடிச்சதும் சரியா இருக்கு அப்படின்னும் போது உங்க வீடியோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மானிட்டைசேஷன் தள்ளிடும். இல்ல மெஷின் சொல்றது தப்பு, நீங்க சொல்றதுக்கும் மெஷின் சொல்றதுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வந்து இன்னொரு தனி மனிதர் ஒரு ஒரு ஹியூமன் ரிவ்யூவுக்கு போகும். ஹியூமன் ரிவ்யூ வந்து இல்ல மெஷின் தப்பா இருக்கு இவர் கரெக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகும். இல்ல நீங்க தப்பா டிக்ளேர் பண்ணிருக்கீங்க மெஷின் கரெக்டா புரிஞ்சிருக்குன்னா மெஷினுக்கு சாதகமாகும், அது வந்து பாஸ் ஆகும். ரொம்ப அதிகமாக உங்களுக்கு மிஷின் சொல்கிறது தான் சரி, நீ தப்பு தப்பாக சொல்லியிருக்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் சேனல் வந்து அஃபெக்ட் பண்ணும். இல்லை நீ சொல்கிறதும் மிஷின் சொல்கிறதும் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த வீடியோ செக்கிங்ன்றது டப்புன்னு விட்டுருவாங்க. ஐ மீன் அதை வந்து 20 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண வேணாம், உடனே வந்து கிரீன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே. சில வீடியோலாம் 10 நாள் ஆனதுக்கப்புறம் வந்து ஆட் சூட்டபிலிட்டி அந்த எல்லோ கலர் வர்றது உண்டு, அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண 1 மாதம் கழிச்சு தான் ஓகே பண்ணுறது இருக்கு. இதெல்லாம் வந்து போகும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனாலதான் அந்த 2000 பேர் கூட பார்க்கலன்ற பட்சத்துல அந்த வீடியோ வந்து எதுக்கு ரிவ்யூ பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து தூக்கி போட்டது. இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள. அவங்களுடைய ரஜினியை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா செய்தாரா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு நீங்க பேசுற கண்டென்ட் எல்லாம் வேற, அது கரெக்டா ஒரு 6 நிமிஷம் பேசிருக்கீங்க அந்த கண்டென்ட், அதை வச்சு போறோம்னா எல்லாரும் உள்ள வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுறதா, இல்ல நியாயமா உள்ள என்ன இருக்கோ அந்த டைட்டில் நம்ம கொண்டு வர்றது சரியா இருக்கும்? தம்ப்நெயிலை பொறுத்தவரையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்கள யூடியூபோட பாலிசிஸ் ஆன் தம்ப்நெயில் என்னன்னா, இதுல கிராபிக்கலான நியூடிட்டி இருக்குதா, இல்ல பிளட் இருக்கா, இல்லைனா அந்த டெரரிசம் பத்தியான அது அப்ஜெக்ஷனல் கண்டென்ட் அது மாதிரி இருக்கா அப்படின்றதான் அவங்க அவங்க பாக்குறது. மற்றபடி நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம், ரவுண்டு போட்டு ஏரோ மார்க் போட்டு இதோ பாருங்கள் எது வேணா போட்டுக்கலாம். அதான் என்ன உள்ள வந்த பிறகு நான் வந்து இப்ப அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறேனா இல்லையா, உள்ள வந்த பிறகு இதே என்னோட அவன் ஏமாத்திட்டான் இல்லாம பட்டுன்னு போயிடறனா இல்லை, இதுதான் மேட்டர்ஸ். நீங்க கண்டென்ட்ன்றது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் புழு, மீனை பிடிப்பதற்கான புழு. அதான் பிடிச்சிட்டு மீன் உள்ள வந்துட்ட பிறகு அது வந்துட்டு நான் உட்காந்து அந்த வீடியோவை என்ஜாய் பண்றேனா இல்லையா, தட் மேட்டர்ஸ். ஸோ கண்டென்ட் இது மாதிரி சட்டத்திட்டத்தங்கள இப்போ அநேகமாக இன்னும் ஒரு இந்த ஆண்டில் வந்து ஏபி ரிசர்ச்னு ஒன்று, 2 தமிழில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், எது வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து அது வியூவர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல.
ஓகே 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 அப்ப தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தம்ப்நெயில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 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 அதை பார்த்து உள்ள வந்தா தானே உங்களுக்கு அடுத்தது இது பண்ண போறாங்க. சோ தம்ப்நெயில் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப டைட்டில பொறுத்தவரை என்ன மாதிரி, இப்ப யார் பேசுறாங்க அப்படிங்கறத போடுறதா, இல்ல வந்து இந்த கண்டென்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத போடுறது கேட்சியா இருக்குமா, இல்ல அந்த நேம் பொறுத்து சொல்றது? இல்ல டைட்டில பொறுத்தவரை நம்ம எதுக்கு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது வந்து சர்ச் என்ஜின்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கணும், மனிதர்களுக்காக சொல்லப்படுற விஷயமாவும் இருக்கணும். ரெண்டையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நீங்க டைட்டில் யோசிக்கணும். ஓகே, இப்ப நான் வந்துட்டு என்ன சொல்றது, திமுக துணை பொதுச் திமுக பொதுச் செயலாளர் யார் அப்படின்ற மாதிரி நான் எப்படி கூகுள்ல சர்ச் பண்ணுவேன், அதை இன்னைக்கு வந்து இந்த நியூஸை நான் எப்படி சர்ச் பண்ணுவேன் அப்படி யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். இது அந்த அப்படி ஓகே நான் இப்படி தானே சர்ச் பண்ணுவேன், ஓகே இதை இதை பேஸா வச்சு நீங்க டைட்டில் யோசிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டைட்டில்ன்றது என்ன பார்த்தா மனிதனுக்கு பாதி, அந்த அந்த சர்ச் என்ஜினுக்கு பாதி, அப்படி யோசிக்கிறது தான் அதுதான் டைட்டிலுக்கான சரியான ஃபார்மேட். ஓகே ஓகே ஓகே. இதுல இன்னொரு கேள்வி பார்த்தா, யூடியூபோட வருங்காலம் எப்படி இருக்கும்? இப்ப வந்து அடுத்த இந்த இந்த 2 இயர்ஸே வந்து பயங்கர பூஸ்ட் ஆயிருக்கு, அதுலயும் கடந்த 6 மாதங்கிறது அபரிமிதமான ஒரு இடத்துல போய் நிக்குது. ஏன்னா கூகுளே கூட பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஜேர்னலிஸ்டுக்கு வந்து, யூடியூப்ல இருக்கிற ஜேர்னலிஸ்டுக்கு வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் கூட கொடுத்தது வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள இருந்தவங்க தொடர்ந்து வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியல, வந்த பிறகுதான் தெரிஞ்சுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. தொடர்ந்து மானிட்டர் யூடியூப் என்ன மாதிரியான வசதிகள் கொடுக்குது, கூகுள் என்ன மாதிரி நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலத்தை பொறுத்தவரையும் டிஜிட்டல் மீடியா தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு ஆயிடுச்சு. நாட் ஓன்லி டிஜிட்டல் மீடியா, நீங்கள் வந்து லேர்னிங்காக இ லேர்னிங் தான் முக்கியமான இதாக இருக்க போகுது. அதே மாதிரி இ காமர்ஸ் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுறது. அதே மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த். ஹெல்த்தில் வந்து இ கன்சல்டன்ட், இ டாக்டர்ஸ் இவங்க தான் வந்து பெருசாக வரப்பாங்க. அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் மீடியா இஸ் கோயிங் டு பிளே மேஜர் ரோல். அதுதான் உண்மை. அப்போ யூடியூப்ல அவன் தன்னையே தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விஷயங்களும் பண்ண வேண்டிய நிலை இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் மாதிரியே ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் மாதிரியே ட்விட்டர் மாதிரியே அமேசான், அமேசான் மாதிரியே வந்து ட்விச், அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் வர்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. அதனால எதிர்காலம் என்பது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்க போகுது. அதுல வந்து நம்மளுக்கான எல்லா ஆஸ்பெக்டுக்கும் அங்கே இடம் இருக்கும். பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா கம்பெனிக்கும் அங்கே இடம் இருக்கும், சின்னதாக ஒருத்தர் கதை சொல்றாரு அவருக்கும் அங்கே இடம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமா அங்கே இடம் இருக்கும். சென்னை மாதிரி ஒரு இடமா இருக்கும், மாலுக்கும் இடம் இருக்கும், மார்க்கெட்டுக்கும் இடம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதே மாதிரி. இப்ப டைட்டில் வந்து தமிழ்ல போடுறது கேட்சியா இருக்குமா, இங்கிலீஷ்ல போடுறது கேட்சியா இருக்குமா, தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கற கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல போடுறதா, தமிழ்ல போடுறதா, இல்ல தங்கிலீஷ்ல போடுறதா? இல்ல முடிந்தால் தமிழ்ல போடுங்க, இல்ல முடிந்தால் இங்கிலீஷ்ல போடுங்க, இல்லனா தமிழ்லயே போடுங்க. இந்த இந்த சர்ச் என்ஜின் வந்து தமிழையும் நல்லா புரிஞ்சுக்கும். ஸோ அதனால எந்த லாங்குவேஜ்ல போடுறோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா சரியான வார்த்தைகளை சூஸ் பண்ணி போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து வீட்டிலேயே கேக் செய்வது எப்படின்னா, VEETTI அப்படி போய் தேடினாங்கன்னா என்ன பண்றதுன்னு இருக்குல்ல, அப்பவும் நம்ம நம்மளுடைய அப்படி போட்டாலும் அது எப்படி, எவ்வளவு பேர் அப்படி தேட போறாங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹவு டு மேக் ஏ கேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் தஞ்சாவூர்ல இருந்து அடிச்சனா எனக்கு வந்து நியூயார்க்ல வரவன் எதுக்கு எனக்கு தேவை? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அது பாத்துக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டைட்டில் அப்படின்றது சர்ச் என்ஜினுக்கு அப்படின்றது, அது பிளஸ் ஹியூமனுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு போனாங்க. இங்கிலீஷ்ல போட்டாலும் சேம் எஃபெக்ட் தான், தமிழ்ல போட்டாலும் சேம் எஃபெக்ட் தான். புது சேனல்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் வளர்ந்துச்சு சேனலுக்கு அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்களே வந்து பிராண்ட் சேனலா ஆரம்பிக்கிறதா இல்ல சாதாரண சேனலா ஆரம்பிக்கிறது, பிராண்ட் சேனலுக்கும் சாதாரண சேனலுக்குமான வித்தியாசம் என்ன? பிராண்ட் சேனல் அப்படின்னும் போது அது ஒரு தனி என்டிட்டி. இப்போ நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்துட்டு 3 பேர் எடிட்டர்ஸ் இருக்காங்க, 2 பேர் தம்ப்நெயில் எடிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு என்னுடைய பாஸ்வேர்டு மெயில் ஐடியை எல்லாருக்கும் கொடுக்கணும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா அந்த பாஸ்வேர்டை வச்சு சேனலை கூட டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிடலாம், அதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு பிராண்ட் சேனலாக மாற்றிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இந்த வேரியஸ் லெவலில் ஆட்களை அதில் வந்து அலோவ் பண்ணலாம், பெர்மிஷன் கொடுக்கலாம், நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு.
அது இல்லாம ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர், நாளைக்கு வந்து இந்த சேனல் நான் விற்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ விற்கும் போது அந்த ஓனர்ஷிப்பை நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து பிராண்ட் சேனல் இருக்கு. ஆனால் இப்போ தான் யூடியூப் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கண்ணு முடிச்சுட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சேனலாக ஆரம்பிச்சிட்டு வச்சுருக்காங்களே இருக்குமே, அவங்களுக்கெல்லாம் இந்த மற்ற ஆட்களை உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அனுமதி இப்போ கொடுக்க பெர்மிஷன்ற கேட்டகரியில் அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூணு கேட்டகரியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தொடக்கத்திலே அந்த விஷனோட நம்ம வந்து இது ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா பிராண்ட் சேனலாக ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லை இது ரொம்ப நான் மட்டும்தான் இருப்பேன், நான் மட்டும் வீடியோ போட்டுப்பேன், நான் மட்டும் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்ற போது அதை வந்து இண்டிவிஜுவல் சேனலில் வச்சுக்கலாம். அதுல மேனேஜர்ஸ், வியூவர்ஸ், அந்த மாதிரி எடிட்டர்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும், அதுல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுல கொடுக்கணும். ஆமா, ஓகே ஓகே ஓகே. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா வேற இப்போ சில பேருக்கு வந்து மேனேஜர்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு எடிட் பண்ற ஆப்ஷன், டெலிட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் கூட கொடுக்குறானே அதுல? இல்ல, அவங்க என்ன மெயினா என்ன பாக்குறதுன்னா சேனலோட ப்ரொடெக்ஷன் பாப்பாங்க. அதுக்கடுத்தது இவரால் வந்து புதுசாக இன்னொருத்தரை சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதா, எந்த அளவுக்கு வீடியோவை டெலிட் பண்ணுமா டெலிட் பண்ண முடியாதா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒருத்தவங்களே வந்து ஒரே நேம்ல ஒரே மெயில் ஐடியில ஒரு மூணு சேனல் வச்சுக்கிறாங்கன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூல வந்து ஒரு சேனலோட வீடியோஸ் எல்லாம், இப்போ சமீபத்தில் ஒரு சேனல் கருப்பர் கூட்டத்தில் வந்து ஒரு சிக்கலாகி நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கும்போது இன்னொரு சேனல் அவங்க அதே மெயில் ஐடியில் இன்னொரு சேனல் வச்சிருக்காங்கன்னா அதுக்கும் பிரச்சனை வருமா? இல்ல, அதுக்கு எதுக்கும் பிரச்சனை வராது, அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஒரே கம்பெனில 1000 ப்ராடக்ட் வருது, ஒரு ப்ராடக்ட் நல்லா 1000 ப்ராடக்ட்டும் வந்து மோசம் சொல்ல முடியாது இல்லையா. சோ இது ஒரு ப்ராடக்ட் அவ்வளவுதான். இப்போ வந்து சப்போஸ் வந்து நாளைக்கு வந்து இப்போ இதுல ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னு நினைச்சிட்டு தனித்தனி மெயில் ஐடியில தனித்தனி சேனலா ஓபன் பண்றது சரியானதா, இல்ல ஒரே மெயில் ஐடியில வச்சுக்கிறது நமக்கு சரியானதா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, தனித்தனி மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓனர்ஷிப்பை இந்த சேனலுக்கு இவர் ஓனர், இப்போ எவ்வளோ ஓனர் வேணாலும் இருக்கலாம், அதில் பிரைமரி ஓனர், செகண்டரி ஓனர்னு, பிரைமரி ஓனர்னு இருக்குது, ஓனர்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இதுக்கு இதுக்கு இவர் ஓனர் அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், அப்போ எல்லா ஐடியிலேருந்தும் அதை அந்த சேனலில் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு பிராண்ட் சேனல்ல ஒருத்தர் இப்போ ஒரு மூணு சேனல் வச்சிருக்காங்க, ஒரு பிராண்ட் சேனல் இப்போ வந்து இருக்கு அப்படின்னா அந்த மூணு சேனல்ல வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பிரித்து கொடுக்கலான்னு தோணுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்க, அதுக்குள்ளே போய் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் இது பண்ணால் போதுமா? ஆமாம்மா, இது யார் யாராலும் நீங்கள் இன்வைட் பண்ணணும். பேசிக்காக அவரோட மெயில் ஐடி போட்டு இன்வைட் பண்ணிட்டீங்களாலே போதும், தே வில் ஹாவ் ஆக்சஸ். அதில் வந்து ஓனர்ஷிப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதை கொடுத்துட்டா போதும் அப்படி? ஆமாம், போதும். ஓனர்ஷிப், மேனேஜர்ஸ், ரெண்டு ஆப்ஷன். அந்த மாதிரி இப்போ ஆட்சன்ஸை பொறுத்தவரை இப்போ வந்து வெப்சைட்டுக்கும் அவன் வந்து ஒரு சின்ன லிங்க் மாதிரி கொடுக்குறான். இப்போ வந்து இப்போ வச்சிருக்கவங்க எல்லாருமே சின்னதாக ஒரு வெப்சைட்டும் வச்சிருக்காங்க, அதில் வந்து இதை பத்தியான ஒரு அறிமுகத்தை கூட அதில் போட்டுக்கிறாங்க இல்லையா. இப்போ அப்படிங்கிறப்போ அந்த வீடியோவே அதில் அப்லோட் பண்ணுறாங்க, அது எம்படட் கோட் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறாங்க, அது அங்கேயே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோ அந்த வெப்சைட்லேயே ப்ளே ஆகுறது அந்த கூகுள், அந்த வெப்சைட்ல இருக்கிற கூகுள் ஆட்சன்ஸுக்கு அமௌண்ட் போகுமா, இல்லை இந்த யூடியூப் தானே அங்கே ப்ளே ஆகுது, அதனால இந்த யூடியூப்ல இருக்கிற ஆட்சன்ஸுக்கு வருமா? யூடியூப்ல இருக்கிற ஆட்சன்ஸ் தான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே ப்ளே ஆச்சுன்னா அது ஸ்கிப்பபிள் ஆடோ இல்லை வந்து டிஸ்பிளே ஆடியோ எது வந்தாலும் உங்கள் வீடியோவில் வர்றது வந்து அந்த உங்கள் வீடியோவுக்கு தான். இப்போ என்னுடைய ஒரு வீடியோ இருக்கு, அதை எடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எம்பெட் பண்ணி போடுறாங்க அப்படின் போது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எம்பெட் பண்ணி போட்டதுனாலேயே என்னுடைய வீடியோஸ் எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு போகணுன்ற அவசியம் இல்லையே. ஸோ அந்த வீடியோவில் ப்ளே ஆகிற எல்லா விஷயமும் நமக்கானது. இப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூ பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த காப்பிரைட் இஷ்யூவில் சில பேர் வந்து யூடியூப் மியூசிக் கொடுக்கும், சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் அது இலவசமாக இருக்கும், திடீர்னு அவன் வந்து இலவசம் இல்லாமல் வாக்கியிருப்பான், மேபி அவங்க வந்து திரும்ப எடுத்துருக்கலாம் அந்த மியூசிக்கை. அப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து காப்பி ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது வருது. நீங்கள் வந்து அந்த மியூசிக் வந்து எங்களுடைய யூடியூப்ல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், அவங்க வந்து இதெல்லாம் நீ ஃப்ரீயாக மானிட்டைஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கெல்லாம் நீ வந்து அந்த கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும். இன்னொன்று கிரெடிட் இந்த கம்போசர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படியே அந்த 200% எனக்கு தெரியும் அவங்க வந்து மறுபடியும் அதை வந்து காப்பிரைட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் தெர் ஆர் இஷ்யூ வந்து எனக்கும் வந்திருக்கு, அப்போ நீங்கள் வந்து அப்பீல் பண்ணால் போதும், இது வந்து இந்த மியூசிக் வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோவிலேருந்து எடுத்தேன், இது இதற்கான லிங்க் இங்கே இருக்குது, இதை எதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு அமிச்சா விதின் ஒன் டே ஒரு டூ டேஸ்லேயே அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து அதுலேயே எடிட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், நீங்கள் அந்த பார்ட்டை மட்டும் சைலண்ட்டாக வச்சுக்கோங்க, வச்சுக்கிறதுனா அதை வச்சுக்கலாம், இல்லை நீக்கிறதுனா நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறானே, அதை பயன்படுத்திக்கலாமா? இல்லை, நீங்கள் வந்து உண்மையிலே யூடியூப்லேருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சைலண்ட்லாம் பண்ண வேணாம், டெஃபினட்டாக நீங்கள் அப்பீல் போயிடலாம். அப்பீல் போடுறது உங்களுக்கு, ஐ மீன் உங்கள் எடிட்டரோ யார் எடுத்ததோ அது உண்மையிலே அங்கேருந்து எடுத்தாங்கன்னா நீங்கள் தைரியமாக அப்பீல் போகலாம்.
இல்ல நான் வந்து அந்த டைம்ல தெரியாம பண்ணிட்டேன் அப்படினவா அந்த இடத்த மியூட் பண்ணிடலாம், அந்த இடத்த ட்ரிம் பண்ணி தூக்கிடலாம். இப்போ அந்த இப்ப இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், என்னன்னா நம்ம வீடியோவை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு பெரிய விஐபி இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ, இப்ப இப்ப இருக்கிற பெரிய ஊடகவியலாளர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுத்தோம்னா அவர் இந்த இப்ப இன்டர்வியூவை அவர் சேனல்ல போடுறதுக்கு ஆப்ஷன் கேட்பாரு, நம்ம 100% கொடுப்போம். இதே வீடியோவை எடிட் பண்ணி ஃபைனல் ஆக்கி நம்ம ஒண்ணு காப்பி கொடுக்கணும். அவங்க அதுக்காக இன்டர்வியூ அவங்க அதுக்காக இன்டர்வியூ கொடுக்குறாங்களாம். எனக்கு நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருக்காங்க, அப்படிலாம் உங்க இன்டர்வியூ வேணாம் சார்ன்றதுதான். நீங்க பெரிய நிறுவனம் அப்படி இல்லங்க, எதுக்கு இல்ல அவங்க பெரிய பத்திரிகையாளரா யூடியூப்ல பெரிய ஆளா இருக்கிற அவரு கூட அது மாதிரி கேக்குறது உண்டு. அதே மாதிரி யூடியூப்ல அதிகமா வந்து தேடப்படுற ஒரு விஐபியும் வந்து நாளைக்குதான் கேஸ் வருது நினைக்கிறேன், அவரு கூட நிறைய வந்து அந்த மாதிரி கேக்குறது உண்டு. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி குடுக்கறதுக்கு நமக்கு இப்ப நீங்க வேணா இல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லிடலாம், நாங்க வந்து வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்க அவங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க அப்படியே போட்டுக்குவாங்க, யூடியூப்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணி அப்படியே போட்டுக்குவாங்க. அப்ப நம்ம காமிக்கும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க 100% அப்படியே இருக்குன்னு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லவே கூடாது. நான் வந்து அட்வொகேட் ராபர்ட் சந்திரகுமார் அப்படிங்கிறவருடைய தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பாத்திருப்பீங்க. வார வாரம் வந்து ஒரு சட்டம் சம்பந்தமா முழுக்க 2 மணி நேரம் அந்த சட்டம் குறித்து பேசுவோம். தேசிய சின்னங்களை அவமானப்படுத்தல் சட்டம் வந்து அவமதித்தல் தடுக்கும் சட்டம் போன வாரம் பேசணும், அடுத்த வாரம் கன்சியூமர் கவனிக்கும் சட்டம் குறித்து பேசுறோம். இப்ப 2 மணி நேரம் முழுமையா ஒரு சட்டம் குறித்து பேசுறதுனால அவரே வந்து நம்ம வீடியோலாம் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த வீடியோ எல்லாம் அப்படியே அதுல எடுத்து போடுறாரு. அவர் போட போட எனக்கு இங்க காமிச்சிட்டே இருக்கு 100% 100%. இப்ப வந்து அவர் வந்து இப்ப அப்லோட் பண்ணும் போது அதுல வந்து இப்ப இந்த இது வந்து எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அதுல கேட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணா நமக்கு 50% காட்டும் இல்லையா? இல்ல இல்ல 50% அப்படின்றது உங்க வீடியோவை முழுசா அப்படியே எடுத்து போட்டிருக்காங்களா இல்ல ஒரு ஒரு பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு, இல்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட இன்ட்ரோ பார்ட் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க, அது மாதிரி உங்க வீடியோல எவ்வளவு நேரத்தை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்றது பொறுத்து அந்த பெர்சன்டேஜ். 30%னா அந்த நியூஸ் ரீட் பண்றாரு ஒருத்தர், நியூஸ் ரீட் பண்ணும்போது பிரஸ் மீட் வருது, பிரஸ் மீட்டுக்கு அடுத்தது இன்னொரு நியூஸ் போயிடுறாரு, இப்படி வச்சுங்களேன். இதை மொத்தமா அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க, அந்த பிரஸ் மீட் மட்டும் என்னுடைய வீடியோ எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 100% வீடியோல 40% உன்னுடைய வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு காட்டும். அதான் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் யூசேஜ் அப்படின்றது. இப்போ இத நாம அப்ளை பண்ணலாமா? நீங்க அவருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இல்ல நாங்க உங்க சேனல்ல கொடுத்த இன்டர்வியூ தான அதான் நாங்க எடுத்துறோம் அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல சி சி அப்ப நீங்க வந்துட்டு ஏன் நீ வந்து அத உன்னுடைய பர்சனல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணா என்னுடைய சேனலோட யூஆர்எல் எடுத்து போட்டுக்கோ. கார் வேணும், அதுக்கப்புறம் கார் வாடகை இருக்கு, அதுக்கப்புறம் கேமராமேன் சார்ஜஸ் இருக்கு, எடிட்டிங் சார்ஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அப்லோட் பண்றதுக்கு இன்டர்நெட் சார்ஜஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து தானே அதுல நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இப்ப நான் தான் பேசுறேன், நீ தனியா உட்காந்து பேசிக்க. இப்ப இப்ப இன்னொருத்தவங்க என்ன நம்ம சேனல்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோவிட் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அதை பத்தி பயப்பட தேவையில்லை, இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒரு வீடியோ பண்ணிருந்தோம், அதை எடுத்து இன்னொரு சேனல்ல வந்து வாய்ஸ மட்டும் எடுத்து இமேஜஸா வச்சு போட்டாங்க. காப்பிரைட் கிளைம் பண்ணும் போது அது வந்து கரெக்டா கிளைம் பண்ண முடியல, ஏன்னா வெறும் வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அது வந்து இன்னும் கிளியர் எக்ஸ்பிளேஷன் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தது. மத்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணதுனால நம்ம கிளைம் பண்ணிட்டோம். நிறைய பேர் 100% திருமாவளவன் இன்டர்வியூ எல்லாம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. நான் எடுத்த இன்டர்வியூ என்னோட லோகோ எல்லாமே இருக்குது, அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே பண்ணிருக்காங்க, அப்படிலாம் இருக்குது. இப்ப இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது அவங்க வந்து இப்ப யூடியூப் மூலமா கிளைம் பண்ணும்போது இது பண்ணிடுறாங்க, நீக்கிடுறாங்க சில சமயங்கள்ல. இப்ப அவங்க 50,000 வியூ பாத்துருக்காங்க, அவ்வளவு வியூ போயிருக்குன்னா நம்ம அந்த வியூ போனிச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு காசு கேட்கலாமா? இல்ல வந்து நீ வீடியோ ரிமூவ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றது சரியா? நீங்க தான் முடிவு பண்ணுவோம். உங்களுடைய உழைப்பு திருடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதுக்கான நிவாரணத்தை நீங்க தானே கேட்கணும். நீ வந்து உண்மையிலே ஒரு தொழில் முறையில சேனல் ரன் பண்ணி நீ பண்றியா என் வீடியோ திருடி, இல்ல சும்மா ஒரு பேஷனுக்காக
இல்லைன்னு ஒரு ஒரு தொழில் முறை இல்லாம ஏதோ நம்ம தலைவர் அதனால அவர் வீடியோலாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்றத பாக்குறேன்னு ஃபர்ஸ்ட் அந்த சேனல் அனலைஸ் பண்ணுவேன். அது ஒரு தொழில் முறையா பண்றான் போது அவனை வந்து விடுறது சரியில்லை. தொழில் முறையா பண்ணும்போது நீ வந்து யூ ஹாவ் டு கோ அண்ட் ஷூட் அண்ட் மேக் எ வீடியோ அண்ட் அப்லோட். அதே நீ வந்து ஒண்ணுமே என்னோட சேனல் மட்டும் இல்லை எல்லா சேனல்லேருந்து அவர் வந்து தனி சேனல் நடத்துவாரு. ஒரு கம்ப்யூட்டர் உட்காந்துட்டு டப்பு டப்பு டப்புன்னு டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா இந்த சேனல்ல இருக்கும் இந்த இன்னொரு சேனல்ல நக்கீரன்ல இருக்கும் புதிய தலைமுறை எல்லா வீடியோவும் சேர்த்து அவர் ஒரு சேனல் நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அனுமதிக்கிறது? இதுல இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, தென்கட்சி மாதிரியான வளமுரிஜான் மாதிரியான ஆளுமைகள் வந்து அப்ப பேசியிருப்பாங்க, இப்ப நம்ம யூடியூப் ஆரம்பிச்ச காலகட்டத்துல அவங்க இல்ல. அப்ப அந்த மாதிரியான ஆடியோக்கள் வந்து கிடைக்கிறது இல்ல வீடியோக்கள் கிடைக்கிறது வந்து பல தளங்கள்ல போட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து எல்லாரும் தானே போடுறாங்க, அவருக்கு வந்து என்ன காப்பிரைட் இருக்க போகுது சொல்லிட்டு அதை வாங்கி அதை எடுத்து மறுபடியும் இன்னொருத்தவங்க போடும்போது அவங்களுக்கு அந்த இஷ்யூ வருமா? இல்ல, இது வந்து அந்த காப்பிரைட் மில்லினியம் ஆக்ட் அப்படின்றத புரிஞ்சு நான் போகணும். ஒரு சிலது பப்ளிக் டொமைன் அப்படின்னு இருக்கு. பப்ளிக் டொமைனில் வந்து இருக்கிற விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். பிரைம் மினிஸ்டருடைய ஃபோட்டோ அப்படின்றது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் அது பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அவருடைய ஃபோட்டோன்றது ஒரு பப்ளிக் டொமைனான ஒரு விஷயம், அதை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கிற வீடியோஸாக இருக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை நாளைக்கு வந்து யாரோ ஒரு நிறுவனம் தென்கட்சி சுவாமிநாதனுடைய அவங்க குடும்பத்திட்ட பேசி இந்த அவர் பேசின எல்லா வீடியோவும் இனிமேல் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்ட்ராக்டை போட்டு எடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்க நினைச்சா யாரை வேணாலும் அந்த வீடியோ இருக்கிற சேனல் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும். எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த சட்டம் வந்து ஐ திங்க் 1982 or 86 ஏதோ ஒரு அந்த அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் மீன் 40s நினைக்கிறேன் 46 சம்திங் அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இது காப்பிரைட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி எடுத்து வர்றாங்க. அந்த அந்த டிஃபரன்ஸ் தான் அது. இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது, இப்போ நீங்க இந்த வீடியோ பேசிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கங்க எடிட் பண்ணிட்டு அவங்க வந்து அப்லோட் பண்றாங்கன்னா வேற ஒரு யூஆர்எல் தான் வரும். இதுல வந்து அங்கங்க கட் ஆயிருக்கும், நிறைய கட் ஆயிருக்கும், உங்க ஆன்சர் மட்டும் இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம வந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? ரெண்டு விதமா, ஒண்ணு அந்த ஆட்டோ உங்களுக்கு அந்த காப்பிரைட் இதுல அந்த டூல்லே காட்டும், 90% காட்டும். அப்படி இல்லைன்னா மேனுவலா நீங்களும் சர்ச் பண்ணலாம். மேனுவலா சர்ச் பண்ணாலும் அதுவும் வந்து எல்லா இடத்துலேருந்து வந்து சொல்லிடுவோம்ல இந்தந்த இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வருது இல்லையா, அதை எப்படி தவிர்க்கிறது? காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை தவிர்க்கிறதுக்கு ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் தான். நம்ம எது பண்ணாலும் நம்ம கேமராவில் நம்மளே ஷூட் பண்ணுறது தான் வந்து 90% இல்லை 100% அதுதான் வந்து சேஃப். அண்ட் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஐடியா தானே, நீங்கள் தானே கேமரா வச்சு ஷூட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்களே பண்ணுறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். யூடியூப்பை நம்ம வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலாக தைரியமாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வி அதாக தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போகிற குழந்தைங்கள் வந்து முன்னாடி கேட்பாங்க என்ன நீ என்ன ஆக போகிற அப்படின்ட்டு, டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ கனடா மாதிரியான நாடுகளில் இப்போ குழந்தைங்க வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ யூடியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் பிகம் அன் அ கெரியர் ஆப்ஷன் ஃபார் மெனி பீப்புள் இன் த அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நான் ஐ வுட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதை வந்து ஒரு முழு நேர தொழிலாக எடுத்து பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. மாசம் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு திணறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட வந்திருக்குது, வரவே மாட்டேங்குது, டெய்லி $1 $0.5 அந்த மாதிரி தான் வருது, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய வித்தியாசமான கண்டென்ட் வேற வேற கண்டென்ட் போடுறாங்க, குக்கரி இன்னொரு பக்கம், ஸ்டைலிஷ் இன்னொரு பக்கம், சட்டம் இன்னொரு பக்கம், மருத்துவம், அறிவியல், இப்படி கலந்து கட்டி அடிச்சா ஒரு சேனலை எது எந்த சப்ஸ்கிரைபர் எதுக்காக இந்த சேனலை பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடாத. இல்லை அது நீங்கள் வந்துட்டு அது தொடக்கத்தில் உட்காந்து ஒரு 90 days உங்களுடைய அந்த உங்களோட அனலிட்டிக்ஸில் 90 days உட்காந்து அனலைஸ் பண்ணும். 90 days என் சேனலில் எதெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு அப்படின்றத உட்காந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ண பிறகு அப்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும், என்னுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா போகுது, இந்த பேட்டர்ன் எனக்கு கிடைச்சி அந்த பேட்டர்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்துட்டு அதுலேருந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் இது பண்ண மாட்டேன். கரெக்டாக எது நம்ம வியூவர் அதிகம் பார்க்குறாங்களோ அதுக்கு அந்த அந்த கண்டென்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ அது அப்படி நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணுறது தான் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் இது வந்து உண்டியலில் காசு போடுற மாதிரி தான், அது ஒரே நாளில் வந்து பட்டுன்னு வந்து பொங்கி வழிஞ்சிடாது, இட் டேக்ஸ் டைம். ஒரு ஒரு பொங்கி வழிகிற ஒரு நிலைமை ஒரு ஒரு டே கண்டிப்பாக வரும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும்.
ஓகே, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் யூடியூபர்ஸ் பத்தி பேசியிருக்கிறீங்க. யூடியூபர்ஸ் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எது செய்யக்கூடாதுன்னா, நம்ம எதை வேணாலும் போட்டால் மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் வந்துட்டு என்னுடைய ஒரு கேமராமேன் போயிட்டு ஒரு எவ்வளோ முக்கியமானதை வேணால் இருக்கட்டும் எடுத்து ஷூட் பண்ணிட்டு வரும்போது அதில் ஆடியோ சரியில்லை வீடியோ சரியில்லைன்னா அப்படியே திருப்பி குப்பன்னு போட்டுருவேன். ஏன்னா எதையுமே நான் கொடுத்தேன்னா வியூவர்ஸ் பார்த்துருவாங்க அப்படின்றத நான் வந்து என்றைக்குமே ஒத்துக்கிட்டது இல்லை. ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட் டு த வியூவர்ஸ். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சமைச்சு தருவீங்க, அவங்களை எப்படி வெல்கம் பண்ணுவீங்க, அதுதான் நம்மளுடைய வியூவர்ஸ். ஸோ அவங்க தான் அவங்கள வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும், என்கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து எதையுமே நம்ம திருடாமல், ஐ மீன் காப்பி பண்ணாமல் சொந்தமாக செய்யணும். இது ரெண்டு பண்ணாலுமே போதும், யூடியூப்ல வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே ஸ்கில்ஸ் தான், மற்ற எல்லாமே திறமைகள் தான், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கலாம், எந்த லெவலில் வேணாலும் வளர்த்துக்கலாம். லாஸ்ட் க்வெஸ்சன், ஒன் மேன் ஆர்மியாக இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறது நல்லதா? அந்த டீம் எல்லாமே ஒன் மேன் ஆர்மியா இருக்கணும். இப்ப எப்படின்னா, எங்க ஆபீஸ்ல ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காருன்னா அவருக்கு வந்து எடிட்டிங் கண்டிப்பா தெரியும், தெரிஞ்சுப்பாரு, அவர் எடிட் பண்ண தெரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி ஒரு பேசிக்கான கேமரா சென்ஸ் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு தம்னெயில் போட்டோஷாப்ல தம்னெயில் பண்றாருன்னா அவர் வந்துட்டு எடிட்டிங் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கேமராவை பத்தியான ஒரு அடிப்படை தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, டைட்டில் எப்படி பண்ணுறதுன்னு, அது மாதிரி மல்டி டாஸ்கிங் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது. இது கேமராமேன் கேமராமேன் மட்டும் பார்ப்பார், எடிட்டர் எடிட்டர் மட்டும் பார்ப்பார், நான் ரிப்போர்ட்டர் நான் வந்து என்னோடய ரிப்போர்ட்டிங் மட்டும் பார்ப்பேன் அப்படின்றது, தட் இஸ் நாட் த கரெக்ட். அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த அஞ்சு பேருக்கும் சேனலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய தெரியும் போது அவங்க வந்து ஒரு 25 பேருக்கு ஈக்குவல் ஆகிறாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்காக இருக்கிறது தான் பெட்டர். கேட்டிருக்காங்க சிங்கிள் பர்சனா யூடியூப் வந்து எந்த அளவுக்கு வந்து செய்யறது சாத்தியம், ஒருத்தவங்க தான் இருக்காங்க எல்லாமே அவங்க பண்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சஸ்டைனபிளா சாத்தியமா இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்றதுல ரொம்ப சாத்தியமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சிங்கிள் மேனாக நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லா எந்த ஒரு துறையிலையுமே வந்து ரொம்ப நாளைக்கு, இப்போ டாக்டர் வந்து படிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு வந்து காசு கொட்டிடாது, 8000 ரூபாய் to 10000 ரூபாய் தான் அவர் சம்பளம் வாங்குவார். அதே டாக்டர் வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அவருக்கு அவர் வந்து டாக்டர்லேருந்து கைராசிக்கார டாக்டராக மாறிடுவார், பிகாஸ் அவர் அவ்வளோ கேசஸ் பார்த்துருப்பார். அதே மாதிரி தான் வந்து வக்கீலும் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் எத்தனை கொலை கேஸ் பார்த்தாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஜேர்னலிஸ்ட்டும் வந்து 10 எலெக்ஷன் பார்த்தா அவன் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸிங் ஒர்க், அதனால தான் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பித்தா உடனே வந்து 1 லட்சம் ரூபாய் கிடச்சிடாது, இட் டேக்ஸ் டைம். அவர் வந்து ஒரே சிங்கிள் மேனாக ஒர்க் பண்ணும்போது எஸ் ஹீ கேன் டூ ஒன் வீடியோ இன் எ டே கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஹீ வில் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் மனி, அதுக்கப்புறம் அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறதுனா எவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னெல்லாம் இந்த யூடியூப்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க தான், சமீபத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க தான், என்ன கண்டென்ட் எடுக்கிறோம்னு தெரியாமல் பலவிதமான கண்டென்ட் எடுத்து இதை செஞ்சா வியூ போமா அதை செஞ்சா வியூ போமா இப்படி அட்ராக்ட் பண்ணா வியூ போமா தம்ப்நெயில் இப்படி போட்டா வியூ போமான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய சேனல்ஸ்ல இருந்து எல்லாம் வெளியில வந்து இப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? Again, one thing, see, yes, it has got a future. டெஃபினட்டாக இங்கே வந்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு செய்தி நிறுவனத்துலையும் எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் இருக்கும், நீ இதை பண்ணாத இதை பண்ணாத நீ இவரை இன்டர்வியூ பண்ணாத அப்படி அப்படிலாம், அந்த மாதிரியான பெரிய அளவில் எந்த நெருக்கடியும் இங்கே இல்லை. இங்கே நீங்கள் நினைக்கிறத நீங்கள் செய்யலாம், இவரை உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லலாம். அந்த விதத்தில் இது வந்து ரொம்ப ஒரு பிளஸ்டான ஒரு மீடியம். பட் ஆனால் இங்கே வந்து மணியை வந்து பிரேக் ஈவன் பார்க்கறதுக்கே டைம் எடுக்கும், ரொம்ப 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் பிரேக் ஈவன் எடுக்கிறதுக்கு, அந்த 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 டைம் வரையும் நான் அதில் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது தான் ரொம்ப ரொம்ப விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸை வந்து அவங்கள அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தாலுமே போதும், அது ஹிட் ஆகிடும்.
ஓகே ஓகே, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாம நம்ம வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை நல்ல விஷயமா கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் இன்னைக்கு வந்து நம் தமிழ் மீடியா மற்றும் கோவை மனிதன் உலகம் இணைந்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியில, நான் கேட்க நினைப்பதெல்லாம் நிகழ்ச்சியில, இந்த வார ஆளுமையா ரெட் பிக்ஸ் சேனலின் நிறுவனரும் மிகச்சிறந்த ஊடகவியலாளருமான பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நம்ம கூட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த அனைவருக்கும் நம் தமிழ் மீடியா சார்பில் நன்றி. நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். வணக்கம். நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.